வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பிக்லி. ரெஸ்ட் அண்ட் ரிகவரி அப்படின்ற விஷயத்துக்கு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான். அதாவது உறக்கம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு பேட்டரி ரீசார்ஜ் மாதிரி அப்படின்ற ஆங்கிளில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அதையும் தாண்டி பல விஷயம் உங்கள் உறக்கத்தில் நடக்குது. அது என்ன? ஒரு மனிதன் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது சுமார் 3-3.5 மணி நேரம் ஆகுது ஒரு மனுஷனுக்கு அவனோட ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கு. போகும்போது தான் அவனால் வந்து அவனோட உடம்பில் இருக்கிற அத்தனை ஹார்மோனையும் சரி செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரெயின் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் சைக்கிள் அப்படின்னு ஒன்று ரன் பண்ணுது. இது என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம உடம்புல 1000-கணக்கான ஹார்மோன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தைராய்டு ஹார்மோன் இருக்குது, அப்புறமா வந்து உங்களுக்கு ப்ரோலாக்டின், ப்ரோஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஸ்ட்ரான், இப்படி பல ஹார்மோன்கள் இருக்குது. இந்த ஒரு ஒரு ஹார்மோனும் சரியான அளவில் உடம்பில் இருக்கும்போது தான் நம்ம சரியாக இயங்குகிறோம். அதாவது வந்து ஒரு சரியான பேலன்ஸில் அத்தனையுமே இருந்தால் தான் நம்ம சரியாக இயங்குகிறோம் அப்படின்றதுனால அந்தந்த கவுண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுது. ஒரு ஹார்மோனோட கவுண்ட் கம்மியாக இருக்கா, அதோட ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணுது. ஒரு ஹார்மோனோட கவுண்ட் தேவைக்கு அதிகமாக இருக்கா, அதோட ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுது. இந்த மாதிரி பலவிதமான சீர் செய்கிற வேலைகளை அந்த ஆழ்ந்த உறக்கத்தை நம்ம அடைஞ்ச உடனே தான் செய்யுது. இந்த ஆழ்ந்த உறக்கம் கூட நம்மளோட சர்க்கேடியன் ரிதம். சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பகலில் வந்து வேலை செய்வதும் இரவில் உறங்குவதும் மனிதனோட இயல்பு. ஸோ அந்த இயல்புபடி இரவில் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது இதெல்லாம் சரியாக நடக்குது அப்படின்றதுனால, ஒரு மனிதன் இரவில் சரியாக தூங்கினான் அப்படின்னாலே மேக்சிமம் அவனோட ஹெல்த்தில் எல்லாமே சீர் செய்யப்படுது அப்படின்றாங்க. பல பேர் வந்து என்னால் உறங்கவே முடியல, ராத்திரி ஆனால் தூக்கம் வரல, எனக்கு இன்சோம்னியா அப்படின்னு பல பேர் அவங்களுக்கு அவங்களே வந்து பட்டம் கட்டிக்கிறாங்க. ஆனால் உண்மையான பிரச்சனை இந்த சமுதாயத்தில் என்ன அப்படின்னா, நானும் நீங்களும் தினமும் கையில் வச்சுருக்கிற மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ரேஸ் அப்படின்ற ஒரு ரேடியேஷன் வருது. இந்த ரேடியேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட நெற்றிக்கண், இல்லைன்னா வந்து மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவோம், இந்த நெத்தி போட்டுக்கு பின்னாடி பீனியல் கிளாண்டுன்னு ஒரு சின்ன ஒரு கிளாண்ட் இருக்குது. இந்த கிளாண்ட்லேருந்து மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் க்ரியேட் ஆகுது. இந்த ஹார்மோன் தான் வந்து இது உனக்கு உறங்கும் நேரம் அப்படின்னு உங்கள் மூளைக்கு சிக்னல் கொடுத்து உங்களை உறங்க வைக்கிற ஹார்மோன். இந்த ப்ளூரேவோட எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா அடுத்த 1-1.5 மணி நேரத்துக்கு உங்களோட மெலட்டோனின் வந்து சரியாக சுரக்காது என்பதால் உங்களுக்கு தூக்கம் வரதில் ஒரு பிரச்சனை வரும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மெல்லாம் தலைகாணி தலைக்கு வைக்கிறோமோ இல்லையோ, பக்கத்தில் நம்ம மொபைலை வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஆன் பண்ணி மேலேயும் கீழேயும் ஸ்க்ரால் பண்ணுறோம், இதுதான் நம்ம வேலை போல். இல்லைன்னா நைட்டு கேம் விளையாடுறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் இந்த மொபைலில் செய்கிறதுனால நம்மளோட தூக்கத்துக்கு பெரிய இடையூறு வருது. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் 10 மணிக்கு உறங்க போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8:30 மணியோட உங்களோட மொபைலை உங்களை விட்டு தள்ளி, ஒரு 5 அடி தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னாலே இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பல பேர் எனக்கு இன்சோம்னியான்னு சொல்கிறவங்க குழந்தை போல் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் தூங்குவது ரொம்ப ரொம்ப ஐடியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரவு 11-3 மணி காலைக்குள்ளே உங்களோட டீப் ஸ்லீப்பை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போது உங்களோட ஹார்மோன் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஹெல்த் ஃபிட்னஸ் இதுக்கு இதெல்லாம் வந்து தேவை அப்படின்னாலும், இதையெல்லாம் தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், இல்லைன்னா HGH அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் வந்து உங்கள் உடம்பில் உங்களோட ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து செக்ரீட் ஆகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை சாப்பிட்டுக்கிட்டு உங்களோட மசில்ஸையும் போன்ஸையும் ஜாயின்ட்ஸையும் ஸ்ட்ராங் ஆக்குது. உங்களோட ஸ்கின்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால் ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஹார்மோனை ஃபவுண்டெயின் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் இளமைத்தன்மையை கூட்டக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மனிதன் சரியாக தூங்கினான் அப்படின்னா அவன் ஹெல்த் மட்டும் இல்லைங்க, அவனோட ஸ்கின், போன், மசில் எல்லாமே ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுனால அவனுக்கு ஏஜ் ஆகிறது கூட ரொம்ப ஸ்லோ ஆகுது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது.